Hi friends, welcome back to my channel e-job diary. இனிக்கு ஒரு interesting ஆன captcha typing job பத்திதான் பார்க்கப் போறோம். வாங்க நம்ப director job கொல்ல போயிடலாம். இந்த website உட link கேலை இருக்கிற descriptionல கொடுத்திருக்கேன். அதை click பண்ணீங்க அப்படினா director இந்த pageக்கு நீங்க வந்துடுவீங்க. இனிக்கு நம்ப பார்க்கப் போறு website இதுதான். இந்த websiteல பார்த்தீங்க அப்படினா நீங்கள் captchas type பண்ணி earn பண்ண போகிறீங்க and இந்த பேஜில் உங்களுக்கு தேவைப்படுற இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும் and also நிறைய பேர் டெஸ்டிமனி கொடுத்துருப்பாங்க இந்த எவ்வளோ நாளாக ஒர்க் பண்ணிட்டுருக்கோம் எவ்வளோ ஏர்ன் பண்ணிட்டுருக்கோம் அப்படின்றத அவங்க சொல்லியிருப்பாங்க அதை நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம் அண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஸ்டார்ட் ஒர்க்கிங் அப்படின்ற இந்த டேபை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண போகிறீங்க ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு லாகின்னோட நேம் அண்ட் உங்களோட இமெயில் அட்ரஸ் கொடுத்து நீங்கள் ரெஜிஸ்டர் அப்படின்னு கொடுத்தோன்னே உங்களோட இமெயிலுக்கு ஒரு இமெயில் இன்ஃபர்மேஷன் வரும் அதில் பார்த்தீங்கன்னா உங்களோட லாகின் நேம் அண்ட் உங்களோட பாஸ்வேர்ட் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும் இவங்க கொடுக்குற பாஸ்வேர்ட் தான் நீங்கள் இப்போதைக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அண்ட் தென் நீங்கள் உள்ளே போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ அதை கொடுத்து நீங்கள் லாகின் பண்ண போகிறீங்க லாகின் பண்ணதுக்கு நீங்கள் அந்த ரெண்டு இன்ஃபர்மேஷனையும் கொடுத்து சைன்இன் அப்படின்னு கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கேப்சா வரும் அந்த கேப்சாவை நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணணும் கரெக்டாக டைப் பண்ணி வேலிடேட் அப்படின்னு கொடுத்தோடனே உங்களுக்கு நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்குள்ளே போயிடும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டேஷ்போர்ட் பேஜ் இங்கே ஓப்பன் ஆகிடுச்சு இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேப்சர்ஸ் நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இங்கே இருக்கும் அண்ட் எவ்வளோ ரீகேப்சர் சால்விங்க்கு எவ்வளோ கொடுக்குறாங்க எவ்வளோ ப்ரையாரிட்டி இருக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸும் இங்கே அவைலபிளாக இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா இமேஜ் கேப்சா இருக்குது ஆன்டிகேட் கேப்சா இருக்குது இமேஜ் கேப்சா மாடரேஷன் ஃபன் கேப்சா கீட்டஸ்ட் கேப்சா அண்ட் ஹெச் கேப்சா அப்படின்னு நிறைய கேப்சர்ஸ் இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணலாம் நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இங்கே ஸ்டார்ட் ஒர்க்கிங் கொடுக்கலாம் இல்லைனா ஒர்க் டு வயா வெப் அப்படின்ற அந்த டேப் கூட கிளிக் பண்ணலாம் ஸ்டார்ட் ஒர்க்கிங் கொடுத்தோடனே ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த பேஜ் இப்படி தான் இருக்கும் அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோட் ஆகிட்டு உங்களுக்கு கேப்சர்ஸ் வரும் ஸோ நீங்கள் அந்த கேப்சர்ஸை கரெக்டாக கொடுக்கணும் கேஸ் சென்சிட்டிவ் ஸோ நீங்கள் வந்துட்டு ஸ்மால் லெட்டரை ஸ்மால்லையும் கேப்ஸையும் கொடுத்து நீங்கள் என்ட்ரு பண்ணணும் இந்த கேப்சர்ஸ் ஃபர்ஸ்ட் லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் ஸோ நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஸோ வெயிட் பண்ண உங்களுக்கான கேப்சர்ஸ் இங்கே லோட் ஆகிட்டே வரும் நீங்கள் எல்லா டேபையும் கிளிக் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேப்சர்ஸ் சொன்னாலே அது எல்லாமே உங்களுக்கு இங்கே அவைலபிளாக இருக்கும் ஸோ நான் எனக்கு வந்திருக்க கேப்சர்ஸில் சில உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க பார்த்து ரெஃபர் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த மாதிரி தான் உங்களுக்கு கேப்சர்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ சம்டைம்ஸ் அந்த சிஸ்டம் வந்து லோட் ஆகும் ஸோ நீங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் இந்த பேஜ்க்கு வரதுக்கு க்ளோஸ் இல்லைன்னா பேக் கொடுத்து கூட நீங்கள் வந்துடலாம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவைப்படுற கேப்சர்ஸ் என்னவோ நீங்கள் வந்து இமேஜ் கேப்சா சால்வ் பண்ணணும் இல்லைனா ஃபன் கேப்சா சால்வ் பண்ணணும் இல்லைன்னா எனக்கு வந்துட்டு இமேஜ் கேப்சா மாடரேஷன் நான் சால்வ் பண்ணணுமோ எந்த கேப்சா வேணுமோ அதை டிக் பண்ணிட்டு எந்த கேப்சா தேவையில்லையோ அதை அன்டிக் பண்ணி கூட நீங்கள் ஒர்க் பண்ணலாம் அதுக்கான ஆப்ஷன்ஸும் இவங்க இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸோ நான் சம் இதை அன்டிக் பண்ணி நான் ஒர்க் பண்ணி காமிக்கிறேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்திருக்க சில கேப்சர்ஸை நான் திருப்பியும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா கரண்ட் பிட்டில் அந்த அமௌண்ட் வந்துட்டு அவங்க கொடுக்குற ஒவ்வொரு கேப்சாக்கும் கொடுக்குற அமௌண்ட் வந்து டிஃபர் ஆகுது அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 0.21 cents 0.42 cents பர் கேப்சா அப்படின்னு சொல்லிட்டு டிஃபர் ஆகும் அண்ட் நீங்கள் வந்து ஒருவேளை கேப்சர்ஸை கரெக்டாக டைப் பண்ணல அப்படின்னா அதை வந்து டெம்ப்ரரியாக உங்களோட அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணுறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது அப்படின்னு அங்கே வந்திருக்கு ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட வந்துட்டு ஒரு ஆண்ட்ராய்டு ஆப் கூட இருக்குது பட் அந்த ஆப் எவ்வளோ தூரம் ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுதுன்னு எனக்கு தெரியலை பட் நான் உங்களை வந்து நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறது ப்ரௌசர்லேயே நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள் ஸோ ப்ரௌசர்லேயே ஃபாஸ்ட்டாக இருக்கும் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இப்போ வித்ட்ரா பண்ணணும் ஒர்க் பண்ணுறது எப்படின்னு நமக்கு தெரிஞ்சிச்சு ஸோ நெக்ஸ்ட் வித்ட்ராக்கு வந்து ஃபினான்ஸில் போய் வித்ட்ரான்னு கொடுக்கணும் அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் உங்களோட பின்னை வந்துட்டு நீங்கள் கொடுக்கணும் ஏதாவது ஒரு 4-digit பின் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்போ தான் உங்களுக்கான வித்ட்ரா ஆப்ஷன்ஸ் இங்கே அவைலபிளாக இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற வித்ட்ரா ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இதெல்லாம் கிரிப்டோ வேலெட்டில் எப்படி செல் பண்ணுறதுன்னு தான் ஆப்ஷன் இருக்குது ஸோ நான் இப்போ வந்து பின் செட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ நான் இங்கே வந்து எனக்கு ஒரு 4-digit சீக்ரெட் பின்னை வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் செட் பண்ணணும் அதுக்கு வந்து நான் ப்ரொஃபைலில் போயிட்டு அக்கௌண்ட்டில் போயிட்டு அதை நான் செட் பண்ணதுக்கப்புறம் ஒரு கன்ஃபர்மேஷன் கோட் வரும் அந்த கோடையும் நான் காப்பி பண்ணி நான் வந்துட்டு இந்த என்னோட இந்த வெப்சைட்குள்ளே நான் பேஸ்ட் பண்ணணும் பேஸ்ட் பண்ணதுக்கு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட பின்கோடு வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு அப்படின்னு வந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் வித்ட்ரா ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது லைட் காயினாக கூட நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கலாம் அண்ட் கிரிப்டோ ஸ்வாப்பாக நீங்கள் பண்ணிக்கலாம் அண்ட் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள் பேடிஎம் அண்ட் யூபிஐ ட்ரான்ஸ்ஃபர் கூட நீங்கள் பண்ணலாம் ஸோ
ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, பெஸ்ட் வந்து நீங்கள் லைட் காயினாக கூட ரிசீவ் பண்ணிக்கலாம். நான் என்னோடய ஏர்லியர் வீடியோவில் ஃபேசட் பேல எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் அண்ட் ஃபேசட் பேலேருந்து நீங்கள் லைட் காயினோட அட்ரஸ் எடுத்து கூட இங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி நீங்கள் அதை ரிசீவ் பண்ணிக்கலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்தியாவிலேருந்து பேடிஎம், யூபிஐ ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது. பட் இது எல்லாத்துக்குமே மினிமம் $1 இல்லைனா சில இதுக்கு $0.5 வந்துட்டு நீங்கள் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்துட்டு வித்ட்ரா பண்ண முடியும். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஹிஸ்ட்ரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் செட்டிங்ஸில் போயிட்டு ப்ரொஃபைலில் உங்களோட ப்ரொஃபைலை செட் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் உங்களோட பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிக்கோங்க, பிகாஸ் அதில் கொடுத்துருக்க பாஸ்வேர்டு நீங்கள் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் டைப் பண்ணி லாகின் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் பாஸ்வேர்டையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரெஃபரல்ஸ். ரெஃபரல்ஸ்க்கு வந்து ஜென்ரேட் லிங்க் அப்படின்றத நீங்கள் ஜென்ரேட் பண்ணணும். அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கு நீங்கள் ஓகே கொடுத்து கன்ஃபார்ம் அப்படின்னு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லிங்க் ஜென்ரேட் ஆகும். அந்த லிங்கை நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணி கூட நீங்கள் இதில் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் உங்களோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும், எரர்ஸ் எவ்வளோ நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்ற எல்லா விதமான இன்ஃபர்மேஷன்ஸும் இங்கே அவைலபிளாக இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு டேபையும் கிளிக் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்க அப்படின்னா டாப் ஒர்க்கர்ஸில் பார்த்தீங்கன்னா எந்த கண்ட்ரீஸ் எல்லேருந்து ஒர்க் பண்ணுறாங்க, யாரெல்லாம் டாப் ஒர்க்கர்ஸ் அதில் நம்ம இந்தியாவிலேருந்து கூட ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க பார்த்தீங்கன்னா எவ்வளோ டாலர்ஸ் ஏர்ன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸும் இங்கே அவைலபிளாக இருக்கும். ஸோ எல்லா கண்ட்ரீஸ்லேருந்தும் இந்த வெப்சைட்டை ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ இது ரொம்ப ட்ரஸ்டபிளான வெப்சைட், நீங்களும் இதில் ஒர்க் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த வெப்சைட் பற்றின ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக டைப்பிங் வரும் அண்ட் நான் கரெக்டாக டைப் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இதில் ஒர்க் பண்ணலாம். அண்ட் உங்களோட எல்லா விதமான டவுட்ஸும் இங்கே இருக்கிற பேஜில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் அதை பார்த்து கூட தெரிஞ்சுக்கலாம். அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெப்சைட்க்கு வந்துட்டு எந்த விதமான டூல்ஸோ எந்த விதமான தனியான சாஃப்ட்வேரோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. டைரெக்டாக நீங்கள் இந்த வெப்சைட்டில் போயிட்டு சைன்இன் பண்ணாவே போதும், நீங்கள் டைரெக்டாக கேப்சர்ஸை டைப் பண்ணிகிட்டே இருக்கலாம். சம்டைம்ஸ் இந்த கேப்சர்ஸ் லோட் ஆக டைம் எடுத்துச்சு அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணி நீங்கள் டைப் பண்ணுங்கள், நீங்கள் ஈஸியாக டைப் பண்ணிடலாம். அண்ட் நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், பார்ட் டைம் ஜாப் சர்ச் பண்ணிகிட்டு இருக்கலாம், உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வெப்சைட் ரொம்ப ஈஸியாக ஏர்ன் பண்ணக்கூடிய வெப்சைட் தான். ஸோ நீங்கள் மறக்காமல் இந்த வெப்சைட்டை நீங்கள் சைன் அப் பண்ணுங்கள் அண்ட் ஒர்க் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானில் ஆல்னு கொடுத்துருங்க. ஏன்னா நம்ம சேனலில் ஆன்லைன் யூஸ் பண்ணி எப்படி ஒர்க் பண்ணலாம், ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ், பார்ட் டைம் ஜாப்ஸ் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஏர்னிங் வெப்சைட்டோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய்.